தீபாவளி சலுகைகளுக்கு முந்துங்கள் தாம்பரம் எஸ்எஸ்ஆர் மோட்டார்ஸ். சிவகாசி விலைக்கே பட்டாசுகளை வாங்க அணுகுங்கள் நவநீத கண்ணன் பட்டாசு கடை பெருங்களத்தூர் சித்ரா தியேட்டர் அருகில். சேலம் மாவட்டம் ஓமலூரில் கடைக்கு முன் சிறுநீர் கழித்ததற்காக நபரை அடித்து கொலை செய்ததாக கூறி தாய் மகனை போலீசார் கைது செய்தனர். சுப்பிரமணி என்பவரும் சந்தோஷ் கதிர்வேல் என்பவரும் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் அருகருகே வளையல் கடை நடத்தி வருகின்றனர். வழக்கம் போல இரவு கடையை அடைத்துவிட்டு வீட்டிற்கு புறப்படும் போது சந்தோஷ் கதிர்வேலின் கடைக்கு முன்னேயே சுப்பிரமணி சிறுநீர் கழித்ததாக கூறப்படுகிறது. இதனை சந்தோஷும் அவரது தாய் சுகுணாவும் தட்டி கேட்கவே இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் உருவாகியுள்ளது. அப்பொழுது தாயும் மகனும் சேர்ந்து சுப்பிரமணியை தாக்கி கழுத்தை நெரித்ததாக சொல்லப்படுகிறது. இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற சுப்பிரமணி இரத்த வாந்தி எடுத்த நிலையில் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்தோஷ் கதிர்வேல் அவரது தாய் சுகுணாவை கைது செய்தனர்.